இந்தியா இஸ் அ கிரேட் நேஷன் அண்ட் தேர் இஸ் அ டெரிட்டோரியல் டிஸ்பியூட் பிட்வீன் சைனா அண்ட் இந்தியா இந்தியா ஒரு மிகச்சிறந்த தேசமாகும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு பிராந்திய தகராறு உள்ளது இந்தியாவை பற்றி சீனாவின் பார்வையில் கணிசமான மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நிரூபிக்கும் ஒரு உரையாடலின் முக்கிய பாகமாகும் இந்த வாக்கியம் தட் டிஸ்பியூட் வாஸ் நாட் கிரியேட்டட் பை சைனா நார் வாஸ் கிரியேட்டட் பை இந்தியா இட் வாஸ் கிரியேட்டட் பை தி பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட் ஆனால் அந்த தகராறு சீனாவால் உருவாக்கப்படவில்லை இந்தியாவினாலும் உருவாக்கப்படவில்லை அது பிரிட்டிஷார் உருவாக்கிவிட்டு சென்றதாகும் இது அல் ஜசீரா என்ற ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் சீனரான விக்டர் கவ் வெளிப்படுத்திய அறிக்கையாகும் அவர் சீனாவின் மிகவும் பிரபலமான ஒருவராவார் பெய்ஜிங்கை மையமாக கொண்டு இயங்கும் சென்டர் ஃபார் சைனா அண்ட் குளோபலைசேஷன் எனப்படும் அமைப்பின் துணைத் தலைவராவார் இந்த விக்டர் கவ் அல் ஜசீராவுக்கு அளித்த பேட்டியில் தொகுப்பாளர் ஒருவர் கோவிடம் எல்லை நாடுகளுடனான பிரச்சினைகள் குறித்து கேள்விகள் கேட்கிறார் சீனா தமது பாதுகாப்பு பட்ஜெட்டை அதிவேகமாக உயர்த்துவது பிற நாடுகளை தாக்கும் நோக்கத்துடன் தான் அல்லவா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் அவர் அதற்கு காவ் சீனா எந்த நாட்டையும் தாக்க விரும்பவில்லை கடலிலும் நிலத்திலும் சீனாவுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் பல நாடுகளுடன் எங்களுக்கு பிரச்சனைகள் உள்ளன அதனால் எங்கள் எல்லைகளை காப்பதற்காகத்தான் நாங்கள் ஆயுதங்களை உருவாக்கவும் பாதுகாப்புத்துறை பட்ஜெட்டை அதிகரிக்கவும் செய்கிறோம் மற்றபடி எந்த நாட்டையும் தாக்க வேண்டுமென்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை மாறாக நாங்கள் அமைதியைத்தான் விரும்புகிறோம் என்று கூறியுள்ளார் நாம் இந்தியர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையாக தோன்றலாம் அதை விக்டரின் கருத்தாக மட்டும் நம்மை பொறுத்தவரை நாம் எடுத்துக்கொள்வோம் தொகுப்பாளர் மீண்டும் கேட்கிறார் உங்களுக்கு ஜப்பானுடன் பிரச்சினை உள்ளது நீங்கள் இவ்வாறு ராணுவ வளத்தையும் ராணுவ பட்ஜெட்டையும் அதிகரித்து வருவதில் ஜப்பானுக்கு கவலை உள்ளது நீங்கள் இந்தியாவுடன் பிரச்சனையை கொண்டுள்ளீர்கள் பிலிப்பைன்ஸுடன் பிரச்சனையை கொண்டுள்ளீர்கள் என்றெல்லாம் அதற்கு விக்டர் காவ் நீங்கள் கேட்டதைப் போலவே நானும் பதிலளிக்கிறேன் சரிதான் எங்களுக்கு தற்போது ஜப்பானுடன் சில பிரச்சனைகள் உள்ளன ஆனால் இரண்டாம் உலக போரில் ஜப்பான் அமெரிக்காவிடம் மட்டுமல்ல எங்களிடமும் தான் தோல்வியடைந்தது எனவே அதன் பிறகு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை ஜப்பான் கடைபிடிக்க தயாராக இல்லாததே எங்களுடனான பிரச்சினைக்கு முக்கிய காரணம் என்கிறார் விக்டர் காவ் அடுத்ததாக இந்தியாவை பற்றி பேசும்போது இந்தியா ஒரு மிகச்சிறந்த தேசம் என்று குறிப்பிட்டு கூறுகிறார் ஜப்பானுக்கு எந்த மதிப்பும் கொடுக்காமல் தங்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு நாடாக தான் குறிப்பிடுகிறார் அவர் இந்தியாவை பற்றி பேசும்போது இந்தியா ஒரு சிறந்த தேசம் என்றும் இந்தியாவுக்கும் எங்களுக்கும் இடையே சில எல்லை பிரச்சனைகள் உள்ளன அது எங்களால் உருவாக்கப்பட்டதல்ல அதே நேரம் இந்தியாவால் உருவாக்கப்பட்டதும் அல்ல மாறாக ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது என்று தெளிவாக கூறுகிறார் அந்த விக்டர் அதைக் கேட்டவுடன் அல் ஜசீராவின் தொகுப்பாளரே ஆச்சரியத்துடன் முகபாவனையை வெளிப்படுத்துகிறார் அதை காணும்போது தாமதமாக என்றாலும் சீனாவிற்கு இந்தியா மீதுள்ள மனோபாவத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்றே நமக்கு தோன்றுகிறது அதாவது இந்தியாவுடன் சீனாவுக்கு எல்லை பிரச்சனை உள்ளது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இந்த போட்டி அவ்வளவு எளிதில் தீர்க்கப்பட முடிந்த ஒன்றல்ல நடந்தாலும்பட்சம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஐந்திற்கு பிறகே தீர்க்கப்பட முடிந்ததாகும் இந்தியா சீனா இடையேயான பிரச்சனை என்று மதிப்பிடப்படுகிறது காரணம் இந்தியாவின் இலக்கை இந்தியா அடைய வேண்டுமானால் கண்டிப்பாக சீனாவுடனான இந்த போட்டி இருந்தே ஆக வேண்டும் என்பது ஒரு யதார்த்தமாகும் எனவே இந்த விஷயம் உடனடியாக முடிவுக்கு வரப்போகும் ஒன்றல்ல இரண்டாயிரத்து நாற்பத்தி ஐந்திற்கு பிறகு இந்தியாவும் சீனாவும் இரண்டு பழைய நாகரிகங்களாக பழைய பெருமையை அடைய முடிந்தால் இரு நாடுகள்

காரணம் இந்தியாவும் அல்ல நாங்களும் அல்ல ஆங்கிலேயர்கள் தான் என்றும் அடிக்கோடிட்டு காட்டுகிறார் எனவே அங்கு இந்தியாவை குறை சொல்லாமல் அந்த சூழ்நிலையை அவர் கையாண்டுள்ளார் என்பது கவனிக்கத்தக்க விஷயமாகும் இந்தியா சீனா இடையேயான உறவு மிக மோசமாக இருந்த நிலையில் இருந்து சமீப காலமாக சற்று மேம்படத் தொடங்கியுள்ளதை காண முடிகிறது இன்னும் மேலும் முன்னேற்றமடைய வாய்ப்புள்ளதாகவே தெரிகிறது ஆனால் அது சமீப காலத்தில் பிரச்சனையை தீர்க்கப் போவதில்லை தீராமல் இருப்பதே இந்தியாவுக்கும் நல்லதாகும் காரணம் நாம் வளர வேண்டுமானால் சீனாவுடனான போட்டி இருந்தே வேண்டும் அல்லாத வளர்ச்சியில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பும் உள்ளது பிரச்சினைகள் இல்லாவிட்டால் பின்னர் தன்னிறைவு பெற்ற இந்தியா என்ற இலக்கெல்லாம் எதற்காக என்று கூட தோன்றலாம் இல்லாவிட்டாலும் சீனாவின் நட்பையும் நடிப்பையும் இந்தியாவிற்கு நன்றாகவே தெரியும்